நாட்டில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவுக்கு கிடையாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நாங்கள் பார்த்து மத நல்லிணக்கம், எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக அவதூறு பேசுவது, அவர்கள் தான் கோரிக்கை வச்சு பேர் நடத்துகிறாங்க. மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாளுக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நாட்டுடைய மத நல்லிணக்கத்துக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? கலவரத்தை தூண்ட வேண்டும், அவதூறுகளை பேச வேண்டும், அவர்கள் பேசுவார்கள், இல்லை என்றால் அவர்கள் சார்ந்த தொங்கு சதைகளாக இருக்க சில கட்சிகளை வைத்து பேச வைப்பார்கள். இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இந்த நாட்டில் அமைதியை விளைவிக்க வேண்டும், அமைதி ஏற்படுத்த வேண்டும் என்று ஏதாவது பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஆர்எஸ்எஸ்க்கும் கிடையாது, பிஜேபிக்கும் கிடையாது. கலவர பேச்சு, கொச்சை பிடித்து பேசுவது, நாக்கை எறுப்போம் என்று சொல்லுவது, உங்களை சிதைப்போம் என்று சொல்லுவது, இந்த அவதூறுகளுக்கு தொடர்ந்து அவர்கள் பேசி வருகிறார்கள். இதையெல்லாம் கண்டித்து தான் இன்று ஒற்றை இலக்கு, ஒற்றை நோக்கம், ஒற்றை கோஷம் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பேசும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை கண்டித்து.